Hi friends, welcome back to our channel Safa Creations. நம்ம சேனல்ல ஆரி எம்ப்ராய்டரிக்கான பிகினர்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி நாட். ஏற்கனவே ஆரி நாட் பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நாட் பற்றி புதுசாக என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நாட் போடுறப்போ எந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் வரும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அது தவிர நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா அடியில் இழுக்கும்போது ஃபுல்லாக பிரிஞ்சு வர்றதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், நாட் போட்டு முடித்ததும் கடைசியில் பெருசாக தெரியக்கூடிய அந்த லூப் வராமல் இன்விசிபிளாக எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் ஜரி த்ரெட் வச்சு தான் உங்களுக்கு நாட் போட சொல்லித்தரப்போகிறேன். எப்போதுமே நாட் ப்ராக்டிஸ்க்கு ஜரி தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது நல்லா ஸ்டிப்பாக நிற்கிறனால அந்த லூப்லாம் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாமல் ஒன்றா நிற்கவே, சில்க் த்ரெட்டில் போடும்போது டபுளாக போடும், ரெண்டு லூப்பும் வந்து மிக்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்து போடும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் ஆரி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க நிறையா கொஷின்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி இப்போ கேட்குறீங்க. இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த திங்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல வந்து என்ன மிஸ்டேக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கும் போது தான் அதை நம்மளால் சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மூணு செயின் போட்டுக்கோங்க. நாட் போட வேண்டிய இடத்துல வந்ததும் பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுக்கிற லூப் வந்து நம்பர் ஒன் லூப். இப்போது பக்கத்தில் கொண்டு வந்து பங்க்ச் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மூணாவது செயினுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆல்ரெடி போட்ட லூப்புக்குள்ளேருந்தே பங்க்ச் பண்ணி செகண்ட் லூப் எடுங்க. அதை வந்து லூப் நம்பர் டூன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ லூப் நம்பர் டூவை இழுக்கும் போது நம்பர் ஒன் வந்து இந்த மாதிரி சின்னதாக மாறிடும். ஸோ இப்போ லூப் ஒன்னை வந்து நீடில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே பேக்கில் திருப்பணும். ஹூக் டைரக்ஷன் மாற்ற வேணாம். அந்த லூப் ஒன்னில் வந்து மாட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து லூப் ஒன்னில் நீங்கள் மாட்டியிருக்கிறது கூட நீளமாகவே தான் இருக்குது. இப்போ பெரிய லூப்பை கீழே தள்ளி மெதுவாக டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நாட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி வருது, உங்களால் சின்னதாக போட முடியலனா வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த லூப் வந்து அப்படியே அடியில் இழுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நீளமான லூப் கொண்டு வராமல் நம்ம எப்படி நாட் போடுறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிள் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த நாட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஈஸியாக இருக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து கீழே டைட் பண்ணும்போது இழுக்கும் போது ஃபுல்லாக பிரிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நாலு செயின் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததான் நாட் போட போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம லூப்பை வந்து பெருசாக இழுத்துக்கணும். இது மாதிரி பெருசாக இழுத்துட்டு அந்த லூப்பை வந்து பெரிய லூப்பை விரல் வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். நீடில் ஹூக் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்படியே த்ரெட்டில் படாமல் மெதுவாக பேக் சைடில் வந்து திருப்பி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நாலாவது நம்ம போட்டோம் இல்லையா, அந்த செயினில் இடது பக்கமாக பாதி செயினில் மட்டும் இந்த மாதிரி மாட்டி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். ஸோ இப்போ உள்ளே இருக்க அந்த பெரிய செயின் லூப்பை வந்து மெதுவாக கீழே தள்ளணும். ஃப்ரேமுக்கு அடிப்பக்கமாக இருக்க த்ரெட்டை வந்து ஸ்லோவாக டைட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், அடியில் டைட் பண்ணும்போது மெல்ல மெல்ல அந்த லூப் வந்து சின்னதாகும், அப்படியே கீழே இறங்கிட்டே வரும் கிளாத் கிட்டே. அப்போ அதோட போக்குலேயே நீடுலையும் மெல்ல அப்படியே கீழே கொண்டு போங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த லூப் கீழே போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நீடுலையும் அப்படியே கீழே இறக்கிட்டே போனீங்கன்னா நல்ல சின்னதான ஒரு லாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து லூப்பை வந்து பாதியிலே நீடில் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அடியில் இழுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக பிரியும். அதனால் லூப்பை வந்து கடைசியில் தான் எடுக்கணும். ரெண்டாவது டைப் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு லூப் எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த டைப் நாட் வந்து எப்படி லூப் வெளியே தெரியாமல் சின்னதான நாட் போடலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம இன்விசிபிளாக நாட் போட முடியும். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்க்கலாம், ரெண்டாவது இன்விசிபிளாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாலு செயின் போட்டாச்சு. நாட் போட வேண்டிய இடம் வந்ததும் லூப் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த பெருசாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து லூப் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு, அதாவது பேக்கில் கடைசி செயின் கிட்ட கொண்டு வந்து ரெண்டாவதாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இது லூப் நம்பர் டூ. லூப் டூவை வந்து நீடில் பிடிச்சி மெல்லமாக இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது என்ன ஆகும், லூப் ஒன் வந்து இந்த அளவுக்கு சின்னதாக ஆகும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மாற்றிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிட வேணாம், அப்புறம் ஊசியில் மாட்ட முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் சின்னதாக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா நீடில் இருக்க அந்த லூப் டூவை வந்து விரலோடு சேர்த்து நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நீடில் பின் பக்கமாக கொண்டு வாங்க. இதுலேயும் ஹூக் டைரக்ஷன் மாற்றாமல் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரணும். நம்ம சின்னதாக மாற்றிருந்தோம் இல்லையா, அந்த லூப் ஒன்னில் ஹூக்கை மாட்டிடணும்.
நல்லா கிரிப்பாக கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீடலுக்கு உள்ளே இருக்க லூப் நம்பர் 2வை மெதுவாக கீழே தள்ளிட்டு ஃப்ரேமுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற த்ரெட்டை வந்து டைட் பண்ணணும். போகும்போது பாதி சின்னதாகும் போதே உங்கள் நீடலை வெளியே எடுத்துட்டு இழுத்துருங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நாட் வந்து சின்னதாக விழுகும். இந்த செகண்ட் டைப்பில் வந்து நீடலை முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம இன்விசிபிள் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்விசிபிள் நாட்டுங்கிறது நம்ம போடுற ரெண்டாவது நாட் மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 செயின் வந்து போட்டுக்கோங்க. செயின் போட்டதும் லூப் வந்து லென்த்தாக இழுத்துட்டு அப்படியே பேக் சைடில் கொண்டு வந்து லூப் 2 எடுத்துக்கோங்க. லூப் 2 வந்து இப்படி டைட் பண்ணும்போது 1 வந்து சின்னதாக மாறிடும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். நீடலோட ஹூக் இருக்கு இல்லையா, அது வந்து போன ரெண்டு டைப்லேயுமே நம்ம ஒரே ஆங்கிளில் ஆப்போசிட் ஆங்கிளில் வச்சுருந்தோம். இதில் மட்டும் ஸ்டிச்சை பார்த்த மாதிரி, ஸ்டிச் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி மாற்றி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு லூப் 1 வந்து இதில் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்னது பண்ணால் அந்த லூப்பில் வந்து மாட்டிக்கணும். ஓகேவா, இப்போ நீடலை இப்போ வந்து அந்த பெரிய லூப்பை கீழே தள்ளிட்டு அடியில் உள்ள த்ரெட்டை வந்து ஃப்ரேமுக்கு கீழே உள்ள த்ரெட்டை டைட் பண்ணிவிட்டு நீடில் எடுத்துடணும். ஸோ இப்போ நல்லா இன்விசிபிளாக உங்களுக்கு நாட் கிடைக்கும். மேலே சுத்தமாக உங்களுக்கு லூப்பே தெரியாது. இன்விசிபிள் நாட் வந்து இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 4 செயின் போடுறோம். கடைசியாக நாட் போட வேண்டிய இடத்துல பெரிய லூப் எடுத்துக்கிறோம். பெரிய லூப் எடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து, அதாவது 4வது செயின் கிட்டே கொண்டு வந்துட்டு ரெண்டாவது லூப் எடுக்கிறோம். ரெண்டாவது லூப்பை வந்து நல்லா டைட் பண்ணுறோம். ரெண்டாவது லூப்பை டைட் பண்ணும்போது ஃபஸ்ட் லூப் இந்த மாதிரி சின்னதாக மாறிடும். ஸோ இப்போ ஹூக் டைரக்ஷனை ஸ்டிச்சு எந்த சைடில் இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பெரிய லூப்புக்குள்ளே இருந்தே பக்கத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த சின்ன லூப்பில் மாட்டிக்கோங்க. மாட்டினதும் நீடலில் இருக்கிற அந்த பெரிய லூப்பை கீழே தள்ளிட்டு அடியில் உள்ள த்ரெட்டை வந்து டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போதே இறுக்கமாக ஆகிறதுக்கு முன்னாடியே நீடலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் நாட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நாட்டில் லூப் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி டியூட்டோரியல்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.